மக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரஜினி சார் என்ன நினைக்காங்க, அவங்க பிளான் என்ன, அவங்களோட அவர் எப்படியாப்பட்ட ஆள், ஓகே, அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க, நம்ம இதை எப்படி பார்க்கணும், உங்கள் லைஃபுக்கு இதெல்லாம் சரி அதை எப்படி எடுத்துக்கிடணுங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பிடிச்ச வர திட்டுறாங்க, ரைட்டா? அவரோட அச்சீவ்மெண்ட் என்ன, அவர் பண்ணின விஷயங்கள் என்ன, யாராவது அந்த இடத்த அடைய முடியுமா, பேசுகிறவங்க யாராவது 200 கோடி 300 கோடி கொடுத்து அவங்க ஹீரோவை நடித்தா யாரும் பார்ப்பாங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் வேர்ல்டுமா, அவரோட சாதனை என்னன்னு தெரியாமல் அவரை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, ரைட்டா? இப்போ நான் கூட அந்த பேர் வந்து ரஜினி சார் பிளான் தான் போட்டிருக்கேன், ரஜினி பிளான் போடலை, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. ஓகே, ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, என்றைக்கு சாதனை பண்ணுறவங்கள நம்ம மதிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம சாதனை பண்ண முடியும். என்றைக்கு பணம் இருக்கவங்கள நீங்கள் மதிக்கிங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பணம் வரும். பணம் இருக்கணும் பிடிச்சி திட்டினா கொள்ளையடிச்சா அப்படின்னா உனக்கு எங்களுக்கு பணம் வராது. அந்த மாதிரி யார் சாதனை பண்ணாங்களோ அதை மதிக்கணும், பாராட்டணும், அவங்கள்டேருந்து படிக்கணும், அப்படி தான் வந்து வாழ்க்கையை பார்க்கணுமே தவிர திட்டுறது. ஹா, பொலிட்டிக்கில் திட்டுறாங்க, அவங்களுக்கும் உள்ள விஷயம் வேறு, அவங்களுக்கு அதை பற்றி நடக்கிற விஷயம் கிடைக்கிற லாபங்கள் வேறு. ஏன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து பயங்கர காம்படிஷன் வரும், ஒவ்வொருத்தரோட பிளான் வந்து வாஷ் அவுட் ஆகலாம். ஓகே, தமிழ்நாட்டில் எப்படி ஆளலாம், என்னெல்லாம் பண்ணலாம் நினைக்கிறவங்க இவ்வளோ பிளான் வந்து கொலாப்ஸ் ஆகலாம். அதனால அவங்க வந்து பயத்தில் திட்டலாம், வைக்கலாம், நிறைய இஷ்யூக்களை கொண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன மாதிரி கொள்கை உள்ளவனா, மனுஷனை மனுஷனாக பார்க்குற மாதிரி கொள்கை உள்ளவன், எனக்கு இந்த ஜாதி மதம் அந்த மாதிரி பயங்கர டீப்பாக போக மாட்டேன். ஒரு பற்று உண்டு, நம்ம தமிழ் பற்று உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு பாசம், ஒரு அது நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் நெகட்டிவாக வந்து ரொம்ப புகுகிறது தப்பு, பேசுகிறது தப்புன்னு, ஏத்தல் உள்ளவங்க காலை உடச்சிட்டு இப்போ ஓடு அப்படின்னு சொல்கிறது, அல்லது அவங்கள கலங்கப்படுத்தி ஓடுன்னு சொல்லிட்டது. ஒரு டீசெண்டான அரசியல் என்னென்னா அவங்களையும், அந்த அரசியல் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது, டீசெண்டான அரசியலை பற்றி எல்லாரும் மேடைக்கு மேடை யார் என்ன கவலைப்படுத்துறாங்க, யார் என்ன பண்ணாங்க, அதை தான் பேசுகிறாங்களே தவிர, நான் இதை பண்ணி காட்டுவேன், நான் அதை பண்ணி காட்டுவேன், நம்ம பிளான் எப்படி பண்ணணும், நம்ம எல்லோரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணணும், எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலையாக பேசுகிறாங்கன்னா அந்த பேச்சு நான் இங்கேயே கேட்கவே இல்லை, ரொம்ப குறை. திட்டுறது எல்லாம் அவன குடும்பம், இவன் குடும்பம், அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், இந்த மாதிரி தான் எல்லாம் திட்டிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே, நம்ம பார்க்க வரது என்னென்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. ரஜினி சார் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா, அவர் தன்னைத்தானே ஒரு சூரியன் மாதிரி நினச்சிட்டு அவர்பாட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து அவரை திட்டுறாங்க, அவரை வந்து என்னெல்லாமும் பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் சில நேரம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது, இவ்வளோ அசிங்கமெல்லாம் திட்ட முடியுமா, அவரு கூட சொல்லியிருக்காரு இவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டில் பேசுகிறாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்குது, அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது, அந்த மரியாதை நம்ம கொடுத்தாங்க. ஓகே, யாரையும் மாரி பெரியவங்கள அந்த மாதிரி மதிக்கணும், சிம்பிள், பெரியவங்களை அந்த மாதிரி மதிக்கணும், அவங்க எப்படியாப்பட்டவங்க அந்த வயசுக்கு அவங்களோட சாதனைக்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும். ஓகே, இல்லைனா அவங்க எந்த வகையிலையுமே ஏன் நோக்கத்தில் அவங்களுக்கு வந்து மதிப்பு இருக்காது. ஓகே, ரெண்டாவது விஷயம், அவர் வந்து தன்னைத்தானே சூரியனாக நினச்சிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து யார் என்ன திட்டினாலும் பாருங்கள், யாருக்கும் பதில் கொடுக்கவே இல்லை. பதில் யார் கொடுப்பாங்க தெரியுமா, நேருக்கு நேர் ஒரு லெவலில் இருந்தாங்க அவங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அவர் யாரையுமே தன்னை லெவலுக்கு அவர் பார்க்கவே இல்லை. அவரோட சாதனை நீங்கள் பேசுகிற அவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த மாதிரி கோஷ்டிங் தான், யாரும் இவரை மாதிரி சாதனை பண்ணின ஆட்கள் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் அவங்க பேசுவாங்க. ரெண்டாவது விஷயம், அவரை வந்து பேசினா அவங்களுக்கு வந்து நிறைய பாப்புலாரிட்டி கிடைக்கும், அதனால் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனையும் உங்கள் கூட உள்ளவங்களையும் திட்டுங்க, ஒரு உபாயம் கேட்க மாட்டான், அவன் 4 பேர் தான் பார்ப்பாங்க. ரஜினி சாரை திட்டுங்க, அவர் பெரிய கூட்டமே வரும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு, யார்கிட்ட அப்படி திட்டுறா அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் அதான், அவங்க பப்ளிசிட்டிக்காக இவர் இப்படி திட்டிருக்காங்க. ஆனால் அவர் பண்ணுற ஹேண்டில், அவர் இந்த விஷயத்தை பண்ணுற ஹேண்டில் வந்து ரொம்ப மெச்சூர்டு வே, இதுதான் கரெக்ட் வே அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ட்ரைனிங்ஸும் நான் எல்லா இடத்துலையும் பேசுகிற விஷயங்களை வந்து எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் பாருங்க, பாசிட்டிவான விஷயத்து பேசுங்க, நெகட்டிவாக ஆட்கள் கூட இருக்காதிங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எப்பவும் அதை சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி தான் அவரும் நடக்கிறார், அவர் சொன்னதும் ஸ்பீச் ஓடுதான், பாசிட்டிவாக இருங்க, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது, நம்ம பாட்டு நமக்கு அதே வைப்போம் கலை. இதுதான் ஒரு சரியான முறை, நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த வேலைக்கு அரசியலுக்கு இதுக்கு வரோம், ஆட்களுக்கு நல்லது பண்ண வரோம், ஸோ நல்லது பண்ண வேண்டியது தானே, அதை பற்றி நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், அதை பற்றி பேச வேண்டியது தானே. மற்றவங்கள பற்றியே திட்டி அவங்கள நாரடிச்சு இப்படி பேசினால என்ன கிடைக்க போகுது இல்லையா? ஓகே, இதில் உடையில் இந்த என்ஜாய் பண்ணுற மக்கள் யார் தெரியுமா,
இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க வந்து நம்ம யூடியூபர்ஸ். ஓகே, அவரை பற்றி திட்டாங்க, இவரை பற்றி திட்டாங்க, போட்டு விட்டு ட்ரால் பண்ணி விட்டா அதை பார்க்கறது ஒரு கூட்டம். அவங்க இன்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இதில் வெகுளியாக முட்டாத்தனம் கூட சொல்லுவேன், அந்த மாதிரி ஆட்கள் யார் தெரியுமா, வீடியோவை பார்த்துட்ருக்க நார்மல் மக்கள். ஓகே, அவங்க வந்து வேலை சொல்லி இல்லாமல் இதை பார்க்குறது, அவன் பார்க்குறது, இவன் திட்டுறது, அவன் திட்டுறது, இதையே வந்து கவனிச்சிட்ருக்காங்க. என்னோடய ட்ரைனிங்கில் ஒரு பாயிண்ட் உண்டு, ஒரு செஷன் உண்டு, அது வந்து ரிச் பீப்புள் புவர் பீப்புள் அப்படின்னு உண்டு. பணக்காரங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி நடந்துவிடுவாங்க, ஏழைங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி நடந்துவிடுவாங்க, அதை பற்றி உண்டு. அதில் ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப கரெக்டாக வந்து இந்த யூடியூப் பார்க்கும்போது செட் ஆகும்னா, எல்லாரும் அடுத்தவங்க ஜட்ஜ்மெண்ட் அடிப்பாங்க, ரஜினி இப்படி பண்ணிடக்கூடாது, அவர் இப்படி பண்ணிடக்கூடாது, இவர் பண்ணுறது சரி, அவர் பண்ணுறது சரி, அரசியல் பேசுகிறது, டீ கடையில் பெஞ்ச போட்டு அரசியல் பேசுகிறதே பழக்கமாயிட்டு. ஆனால் அவன் என்ன சாதிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். சாதனை பண்ணதவங்க எவ்வளோ வந்து இந்த வெட்டிக்கு பேச மாட்டாங்க, யார் எதை பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பேச மாட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க எல்லோரும் அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட்டு வேண்டது ஒன்றே ஒன்று தான், இந்த ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து பார்க்கறதுக்கு அவங்க டைட்டில் எப்படி வைப்பாங்க தெரியுமா, இதை தான் அவர் சொன்னார், இவர் கிளி கிளின்னு கிழிச்சார், அவர் இப்படி பண்ணார் அப்படிம்பாங்க. அப்படியா, என்ன பண்ணாருன்னு உள்ளவே பார்ப்போம். உன் வேலை என்ன, இன்றைக்குள்ள வேலை என்ன, என்ன வேலை செஞ்சால் இன்றைக்கி வீட்டுக்கு துட்டு வரும், நம்ம சம்பளம் எப்படி கூடும், ப்ரொமோஷன் எப்படி கூடும், இன்றைக்கி என்ன படிக்க வேண்டியது இருக்குது, நம்ம லைஃப்பை டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது, அதை பற்றி யோசித்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வருமா, இவர் அவரை திட்டினார், அவர் இவரை திட்டினார், இவர் அவன் அவன் நல்லா சம்பாரிச்சிட்டு அவன் பிராண்ட் அவங்களோட பேர் புகழ் எல்லாம் சம்பாரிச்சிட்ருக்காங்க, அவன் மீடியா கூப்பிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருவான், உடனே ஒரு கூட்டம் அதை பற்றி பேசும், அது மீடியாக்காரங்க பொழப்பு கிடையாது, அவங்களுக்கு அது அவங்க வேலை, அதனால் அவங்க பாப்புலர் பண்ணி விட்டது, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கி, இதெல்லாம் பார்த்து ஃபார்வர்ட் பண்ணி மணிக்கணக்காக பக்கந்து என்ன கிடைக்க போகுது, நான் உங்கள் வாழ்க்கையை திருத்துறது, நீங்கள் நல்லா இருக்க பற்றி பேசிகிட்ருக்கேன், நம்ம வீட்டில் பொண்டட்டி பிள்ளைகள் ஃபேமிலி நம்ம வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் அதை பற்றி யோசிங்க, அதை பற்றி பேசிகிட்ருக்கேன். இதெல்லாம் சும்மா அவருடைய டைம் பாஸ் பார்த்தீங்கன்னா அதோடு விட்டுருங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன், யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் தெரியுமா, மனுஷனோட டோபமைன் வந்து எப்படி வேலை செய்யும், அதுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் கொடுத்தா எப்படி வேலை செய்யும், இந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்தபடி தான் இந்த மாதிரி யூடியூப்ஸ் அதுக்கு இது எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி வீடியோ பார்க்கீங்களோ அதே வீடியோஸ் உங்களை வந்து காட்டும் திரும்ப திரும்ப. நீங்கள் என்ன என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கீங்களோ அந்த அது சம்மந்தப்பட்ட வீடியோ அடுத்த இடத்துல காட்டிகிட்டே இருக்கும், வேறு வெரைட்டி வெரைட்டியாக காட்டும். எப்படி தெரியுது அதுக்கு, நீங்கள் தெலுங்கு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கு மட்டும் தான் காட்டும், நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழ், ரஜினி திட்டுற வீடியோ பார்த்தீங்கன்னா ரஜினி திட்டுற வீடியோ காட்டும், அப்புறம் தனியாக இப்போ வாரட்டு விஷயம் மாறி மாதிரி காட்டும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச விஷயங்கள், இந்த விஷயத்தில் சிக்கலில் மாட்டி நீங்களும் முழிக்காதீங்க, நீங்களும் மாட்டி மணிக்கணக்காக என்ன பண்ணுன்னு தெரியாமல் பகல் ஃபுல்லாக அப்படியே நாட்களை கடத்திடாதீங்க. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இந்த யுவர் டே ஹேஸ் டு பி ஃபினிஷ்ட் பிஃபோர் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறார், யுவர் டே ஹேஸ் டு பி ஃபினிஷ்ட் பிஃபோர் யுவர் ஸ்டார்ட், உங்கள் நாட்களை நீங்கள் உங்கள் நாளை நீங்கள் ஆரம்பிக்கிறது முன்னுக்குட்டியே அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி, இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன், இது இது பண்ணணும், இது இது பண்ணணும், இது பண்ணிட்டேன்னா இன்றைக்கி நான் சாதிச்சுட்டா தான் நினச்சிக்கிடுவேன் அப்படின்னு காலையில் 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் முடிவு எடுத்துருக்கணும், அல்லது விடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் நினச்சி, அதுக்கப்புறம் இந்த ட்ரால் அந்த ட்ரால் யூடியூப்பு கண்ட காலி டிவி இக்கானதுக்கு டிவி வேறு அதெல்லாம் பார்த்து அந்த ஷோ இந்த ஷோ இவன் என்ன பண்ணான் இவன் இப்படி பண்ணிருக்கக்கூடாது அவன் பண்ணிக்கூடாது இதெல்லாம் சொல்லி கிள்ளி முடித்து மத்தியானம் ஆயிரும், ஐயா அப்போ சரி சாப்பிட்டுட்டு தான் பண்ணுவோம், எப்படி நாள் போயிட்டுப்பா நம்ம மத்தியானம் தான் பண்ணணும், அதுக்கப்புறம் மத்தியானம் அது பண்ணுறது. நான் ஆஃபீஸ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன், நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் ஐயோ நாள் ஓடி போச்சு அப்படின்னு, அவர் பார்த்தா ஐயோ ஐயோ இன்றைக்கி நாளே போச்சு எப்படி போயிட்டேன் அப்படின்னு. ஓகே, ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும் எதை செய்யணும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, கம்மிங் டு தி பாயிண்ட், எல்லோரும் சில ட்ரோலில் சொல்லாங்க, ரஜினி வந்து இதெல்லாம் பேசினாரா அதெல்லாம் பேசினாரா, இதுக்கெல்லாம் அவ சவுண்டு கொடுத்தாரா அதெல்லாம் சவுண்டு கொடுத்தாரா, நீங்கள் எதையாவது பேசி தமிழ்நாட்டில் தப்பிக்க முடியுமா, ஒன்றை பேசினா அதுக்கு 1000 தப்பு சொல்லுவாங்க, அப்படி செஞ்சாலும் தப்புங்காமா, இப்படி செஞ்சாலும் தப்புப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் பாட்டு இருந்தார் ரைட்டா. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கைக்கு உண்டான விஷயம், இது படம் ரஜினி சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் வந்து வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை பார்த்தாலும் சரி, அவங்களாம் மணி கணக்காக வருஷ கணக்காக மாதக்கணக்காக அவங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதில் வச்சுருக்காங்க, அவங்க அவ்வளவுக்குள்ளே டீப்பாக இறங்கி கான்சன்ட்ரேட்டில் வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள சாதிச்சுருக்காங்க. இது எல்லாரோட அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களோட வாழ்க்கையோட ஹிஸ்ட்ரி.
இப்போ நீங்கள் பில் கேட்ஸ் எடுத்து 12 வயசுலேயே அவர் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணார் ரைட்டா. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு 10 வருஷமாக அவர் லீவ் எடுக்கல. ஓகே, அந்த மாதிரி 12 மணி நேரம் வேலை பண்ணுறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸு அப்படி அவர் எங்கே போனாங்க, இப்படிலாம் ஒரு இடத்துல இறங்கி அடித்தா தான் ஜெயிக்க முடியும். இப்போ அவர் இன்றைக்கி சாதிச்சிருக்காருன்னா இந்த மாதிரி தொல்லையெல்லாம் இல்லாமல் அமைதியாக உட்காந்து அவர் வேலை, அவர் கான்சன்ட்ரேஷன், என்ன படம் எப்படி பண்ணால் ஓடும், எது இதெல்லாம் மக்கள் ரசிக்காங்க, அதில் ஃபுல்லாக இறங்கி அவர் சாதிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி சாதிச்சிருக்காரு. ஸோ இதை வச்சு திட்டாமல் நீங்கள் நம்ம எப்படி இதை உருப்படுறதுக்கு வழியாக எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து இவரை பற்றி, இவரோட பிராண்டை நான் காட்டுறேன். ஒரு புக் இப்போ லேட்டஸ்ட் இவரை பற்றி படித்தேன், இந்த வந்துட்டு கிராண்ட் பிராண்ட் ரஜினி. அதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கம்பெனியில் சேல் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி அந்த கம்பெனி பிராண்ட் இருந்தால் அது வந்து உதவும், அந்த பிராண்ட் வந்து என்னெல்லாம் செய்யணும், அதுக்குள்ளே குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த புக்கில் நைஸாக எழுதியிருந்தார். இது வந்து ரஜினி சாரை பற்றி எழுதலை, பட் அந்த பேர் வந்து எப்படிலாம் மக்களை வந்து பாதிக்கி அதை எப்படிப்படலாம் பணம் சம்பாதிக்க வச்சிச்சு அப்படிங்கிறது தான் அந்த புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. இது ஓகே, இதில் பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்ன விஷயம் சாதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமைதியான தியானமான இடத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக அதை டீப்பாக பார்க்கணும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த விஷயம் நானே லேட்டஸ்ட் தான் தெரிஞ்சிட்டேன். எல்லோரும் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தால் பெரியாள் ஆகிட்டேன், எனக்கு டைம் இல்லைப்பா, நான் அவங்கள பார்க்க முடியாது, இவங்கள பார்க்க முடியாது, சொன்னோன்னா நான் பெரியாள் ஆயிடுவோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதில் நீங்கள் சாதனை பண்ணால் தான் முடியும். ஃபோனை பார்த்துக்கிட்டு, அதை பார்த்துக்கிட்டு, இதை பார்த்துக்கிட்டு, அந்த வேலையை பார்த்துக்கிட்டு, டீயை குடிச்சிட்டு வரேன், கொஞ்சம் அங்கே பிரேக் எடுத்து வரேன், இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் பண்ண முடியாது. இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணியிருந்தாங்கன்னு அவ்வளோதான் புரியும். ஆனால் சல 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 சலன்னு அறக்கூடை மாதிரி சுற்றிட்டு இருந்த ஆளுக்கு யாருக்கு நான் சொல்கிற விஷயம் புரியாது. நீங்கள் டீப்பாக அப்புறம் நான் சிலவங்களாம் சாதிச்சவங்கள்கிட்ட போய் பேசும்போது, எல்லாம் இன்டர்நேஷ்னல் தான், அவங்கள்டெலாம் பேசும்போது சில விஷயங்கள் தெரியுது. அவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு கான்சன்ட்ரேஷனில் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு கான்சன்ட்ரேட்டட் உள்ளே இறங்கும் போது எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், 3 மணி நேரம் ஆகுமா ஒரு கான்சன்ட்ரேட்டாக ஒரு இடத்துல இறங்குறதுக்கு. நினச்சி பார்க்க முடியுமா, நம்ம வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யப்பட்டோம், 1/2 மணி நேரத்தில் அந்த வேலை செய்யணும், 10 நிமிஷத்தில் அந்த வேலை செய்யணும். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ எழுதும்போதோ சிந்தனை பண்ணும்போதோ அவர் டீப்பாக உள்ளே போயிட்டார்னா 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பீக்கில் வருவார். பீக்னால் அப்போ தான் அந்த ஃப்ளோ உள்ளேருந்து வரும், எழுதுறது வைக்கிறது. ஏர்மான்ஸ் எல்லாம் கல்விப்பட்டிருக்காரு, நைட்டில் தான் எல்லாம் மியூசிக் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்கன்னு. ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டீப் கான்சன்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வரும். இது ரஜினி சார் பண்ணியிருக்காரு, அதனால தான் அவர் எல்லா தொழிலேருந்து வெளியேருந்து அமெரிக்கா போகிறது, இமாலயம் போன்றது, இந்த மாதிரி டீப்பாக அவரோட சாதனையில் இறங்கி பண்ணியிருக்காரு. நீங்கள் வாழ்க்கையில் உருப்படணும்னா இந்த ட்ரோலையும் அதையும் இதையும் அவன் திட்டுறான் இவன் திட்டினான் செருப்படியான் செருப்பெல்லாம் அடித்தான் இதெல்லாம் அடித்தாலும் பார்க்கறது விட்டு விட்டு நார் நாராக கிழிச்சாங்க இதெல்லாம் தேவையில்லப்பா, நமக்கு தெரியும் எல்லாம் திட்டுறது எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம உருப்படத்தை பார்த்தவன் நல்லதை பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும். அடுத்தவன் நார்றதும் அடுத்தவன் திட்டுறதும் பார்த்தோன்னா நம்ம லைஃப்பும் நாரும், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம், ஆனால் லைஃப் நாரிடும். ஓகே ஓகே, இது ஸோ இதில் நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா, எந்த விஷயம் பண்ணுறீங்களோ அதில் டீப்பாக இறங்கிருங்க. ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட்டில் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இறங்கினா 3 மணி நேரம் ஆகும், அதுக்கப்புறம் தான் வேலையை உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் டீப்பில் போகிறதுக்கு 3 மணி நேரம். இந்த விஷயத்தை நான் அனுபவிச்சிருக்கேன், 9:00 to 9:30 அப்படி ரூமை போட்டுட்டு உள்ளே உட்காந்துருவேன். ஒரு விஷயம் டீப்பாக இறங்க 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 அவ்வளோ டீப்பாக போயிடும். அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் முடியாது, டயத்துக்கு சாப்பிட சாப்பிடக்கூடாது, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடணும். டீப்பாக இறங்கி அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பண்ணணும். டைம் பார்த்து வேலை பார்க்கக்கூடாது, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்டாக இந்த மாதிரி டீப்பாக இறங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கி பண்ணலாம். ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் பேசணும், ரஜினி சார் வந்து ஸ்மார்ட்டு. அவங்க அவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்போல்லாம் இறங்கினாரோ அப்போல்லாம் வந்து யானை மாதிரி அப்படின்னு, நான் யானை மாதிரி கிடையாது கீழே வந்து எந்திங்க பண்ண குதிரை மாதிரி உடனே எந்திப்பா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சாதனை பண்ணி கேட்டிருக்காரு. அலசியல்லையும் அவர் இறங்கும்போது அதே மாதிரி கவனமாக பிளான் பண்ணி கரெக்டாக அடிப்பார், அதுவும் ஜெயிப்பார், அது அதில் எந்த சந்தேகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது காலந்தான் பதில் சொன்னோம். ஆனால் அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாருங்கிற இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நான் லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோ முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று விஷயம் பண்ணிடுறேன். பொலிட்டிக்கலில் வந்து இறங்கும்போது அவர் சொன்னார், எதனாலும் பார்த்து இறங்கணும், ஏன்னா இறங்கினா ஜெயிக்கணும் அப்படின்னு. இதில் என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு விஷயம் இறங்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சு பார்த்து அனுபவிச்சு இறங்கணும். நீச்சல் தெரியாமல் நான் ரொம்ப தைரியசாலி போடா நான் அரைச்சல் வாரேன் வரேன் சொல்ல முடியும், டபகனு குதிச்சுனா நீச்சல் அடித்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு இறங்கி மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. அரைச்சலில் குதிக்க போகிறேன் அப்படின்னு சரி நான் அந்த டைலாக்லாம் வரல, பட் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தண்ணியில் வந்து நீச்சல் தெரியாமல் டுபுக்குன்னு இறங்கினா அவங்க செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி வேண்டாப்பா நீச்சலே வேண்டாம் பயமாக இருக்குது செத்து போயிட்டேன்னா நீச்சலே இருக்க மாதிரி அவனும் ஸ்மார்ட் கிடையாது. ஆனால் நீச்சல் அடிக்க பழகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக அற
தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி நீச்சல் பழகி 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 அப்புறம் வந்து டீப்பாக டைவ் அடிக்கலாம் பழகிறது தான் சரியான முறை. ஸோ அரசியலில் வருது அவர் அதே மாதிரி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சு கரெக்டாக வராருன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஒரு பாயிண்ட். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் யார் வருவா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணணும், தமிழ்நாடு மக்கள். இது ஒன்றும் புதுசு கிடையாது, நான் ஒன்றும் வித்தியாசமாக சொல்ல. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க, தமிழ்நாட்டில் இன்றைக்கி சீரழிஞ்சிருக்கோ அப்படி இருக்குன்னு யார் என்ன சொல்லுங்களோ எனக்கு தெரியாது, உண்மை என்ன எனக்கும் தெரியாது, நான் பாம்பேயில் இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், எப்படி இருந்தாலும் சரி அதுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம். அது என் ட்ரெயினிங்கில் சொன்ன மாதிரி, உங்கள் வாழ்க்கையில் சாப்பாடு இல்லையா, பணம் இல்லையா, பொண்டாட்டி சரி இல்லையா, ஃபேமிலி இல்லையா, அம்மா அப்பா சரி கிடையாதா, உங்கள் பேக்ரவுண்டில் பணம் கிடையாது, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதே மாதிரி தமிழ்நாடு இல்லை அரசியல் சரியில்லை அது சரியில்லாம், அதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்கள் மட்டும்தான் பொறுப்பு. நம்ம கோட்டரம் பிரியாணி வாங்கிட்டு 5,000-4,000 ஓட்டு போடுவோம், ஆனால் நீங்கள் இதே இது குஜராத்தோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா யார் என்ன செய்தாங்களோ அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, நான் யார் ஜெயிக்கா யார் கரெக்டு தப்பு சொல்ல வரல, ஆனால் தமிழ்நாடு மக்களை பற்றி சொல்கிறேன். நம்ம என்றைக்கு கோட்டரக்கும் பிரியாணிக்கும் பார்த்து ஓட்டு போடலையோ அணி தான் வரும். இது சிம்பிள், வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்கள் தலைவர் அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்கள் அப்படி இருப்பாங்க, சார் ரெண்டு காம்பினேஷன், யாரும் மாற்ற முடியாது. புதுசாக ஒரு ஆள் வந்து அதெல்லாம் மாற்றி கொண்டு வர முடியாது. இப்போ ரஜினி சார் வந்து இந்த மாதிரி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, சூரியன் மாதிரி இருக்கார், யார்ட்டையும் சண்டை போடக்கூடாதீங்க, தப்பாக பேசாதீங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஓகே, பொதுவாக ஒவ்வொருத்தர் மனுஷனும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படி தான் இருக்கணும், நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும், அதைத்தான் நம்ம பேசணுமே தவிர, அடுத்தவன் என்ன செஞ்சான், இப்போ நல் நெகட்டிவ் மக்கள் வந்து யாரை தெரியுமா, அடுத்தவங்க என்ன பண்ணால் ஏது பண்ணான்னு தப்பு தப்பாக பேசுகிறவங்க வந்து அவங்க வாழ்க்கை வந்து நல்லவே இருக்காது. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நெகட்டிவ் ஆட்கள், அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறது, அடுத்தவங்கள வந்து மைனஸ் பார்க்குறது. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்களாம் நெகட்டிவ் மக்கள். ஓகே, பாசிட்டிவ்னால் என்ன, என்ன நடந்தாலும் சரி அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வழியை நம்ம பார்த்துட்டு நமக்கு நாம தான் போட்டி, அடுத்தவங்க போட்டி கிடையாது. நம்ம எப்படி நல்லா பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களை திட்டி வாங்கியே போயிடுவாங்க புலவர் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் புலவர் தேவையில்லை. நம்மளாம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ கடைசியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நம்ம கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்க கரெக்டாக, அதில் 80 பேர் முட்டாப்பயல்னு வைங்க, அதில் 2 பேர் இன்டெலிஜென்ட்டு, ஆனால் ஓட்டுன்னு போடும்போது இந்த 80 பேர் எங்கேயாருக்கு ஓட்டு போடுதானோ அவன் தான் ஜெயிப்பான். ஓகே, ஸோ நம்ம இப்போ நீங்கள் அழகி தேர் எடுக்காங்க, அழகி தேர் எடுக்கிறதுக்குள்ள 10 ஜட்ஜில் அந்த 10 பேர் என்ன புத்தி உள்ளவனோ என்ன மாதிரி யோசனை காணோ அந்த மாதிரி வச்சு தான் அவங்கள ஜெயிப்பாங்க, அந்த ஆட்கள் ஜெயிப்பாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்ஸ் மேலே போகும் அப்படின்னு சொன்னோன்னே போகாது, அது ஃபண்டமெண்டலாக நல்லாயிருக்கும், அதுக்கு பேசிக்காக நல்லாயிருக்கும், குவாலிட்டி எல்லாமே இருக்கும், ஆனால் அது மூவ் ஆகாது. ஏன்னா அந்த நேரத்தில் மார்க்கெட் பார்க்குறவன் எவ்வளோ பேர் என்ன நினைக்கானோ அதுதான் முடிவு பண்ணணும், அந்த ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகுமா போகாதா கீழே இறங்குமாங்கிற விஷயம். அதே மாதிரி ரஜினி சார் இப்படிப்பட்ட கேரக்டரு, அவர் இப்படி ஒரு பழக்க வழக்கங்களாங்க, ஆனால் இதை எந்த எவ்வளோ மக்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிடுதாங்களோ, எவ்வளோ பேர் அதை இன்டெலிஜென்ட்டாக பார்க்காங்களோ, எவ்வளோ பேருக்கு அந்த திட்டுறது கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கோ, அல்லது ஓகே நம்ம தமிழ் பற்று அது இதுன்னு எப்படி பிடிச்சிருக்கோ, இதெல்லாம் பண்ணுறது தான் ரஜினி சாரை டிசைட் பண்ணும். இதுதான் எக்ஸாக்டாக எவ்வளோ மக்கள் இதை பற்றி புரிஞ்சுக்கிடுதாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட ஓட்டு வரும். இதையும் தாண்டி ஒரு கரிஸ்மா அந்த மாதிரி விஷயங்கள் எது நடந்தாலும் நடக்கலாம். நன்றி, வணக்கம்.